ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதை எதிர்த்த வழக்குகள் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போது தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட இந்த வழக்கினுடைய தீர்ப்பை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்னும் சற்று நேரத்தில் வாசிக்க இருக்கிறது. குறிப்பாக தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கினை கடந்த 16 நாட்களாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்து வந்தது. குறிப்பாக 2019 இந்த ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போதே இது தொடர்பாக பலரும் சுமார் 27 பேர் இது தொடர்பான வழக்கை பல்வேறு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடர்ந்து 16 நாட்களாக நடத்தி இருந்தது. இந்த 16 நாட்களும் பல்வேறு தரப்பினருக்கு குறிப்பாக இந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது தொடர்பாக தொடரப்பட்ட வாதி பிரதிவாதி என அனைவரிடமும் தொடர்பான வாதங்கள் எல்லாம் முழுமையாக கேட்டறியப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசு தரப்பிலிருந்து வழங்கக்கூடிய விளக்கங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு, இந்த வழக்கினுடைய வாதங்கள் எல்லாம் 16 நாட்களாக மிகவும் ஒரு விறுவிறுப்பாக நடைபெற்ற ஒரு வாதங்களாகவே இருந்தன. குறிப்பாக தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வு, குறிப்பாக மூத்த நீதிபதிகளான சஞ்சய் கிஷன் கவுல், பி ஆர் கவாய், சஞ்சீவ் கண்ணா மற்றும் சூர்யா கான் ஆகிய இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் 16 நாட்களும் இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொண்டிருந்தது. இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த தீர்ப்பு இன்று 10:30 அளவில் வெளியிடப்படும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் நேற்று தினம் தெரிவித்திருந்த ஒரு நிலையில இந்த தீர்ப்பினை எதிர்நோக்கி தற்போது அனைவரும் உச்சநீதிமன்றத்தில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீருக்கான இந்த சிறப்பு அந்தஸ்து மீண்டும் வழங்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் தலைத்துவங்கி இருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீருக்கு என்று ஒரு தனி ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பது 1954 முதலே இருந்து வந்தது. இந்த அரசியல் சாசன சட்டம் என்பது இந்திய அரசியல் சாசன சட்டம் எப்படி செயல்படுகிறதோ அதே போன்று ஜம்மு காஷ்மீருக்கு என்று ஒரு சிறப்பு அரசியலமைப்பு சட்டம் என்பது அந்த மாநில மக்களுக்கு தனியாக பின்பற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் ஆர்டிகிள் 370 பொறுத்தவரை அந்த 370 வரக்கூடிய குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்பது ஐடி துறையை சார்ந்த ஒரு சீர்திருத்தம் அல்லது ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்த சீர்திருத்தம் போன்ற ஒரு குறிப்பிட்ட சீர்திருத்தங்களை மட்டுமே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்கப்பட்ட பிறகு அது தொடர்பான ஒரு திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு குடியரசுத் தலைவருக்கு முழு உரிமை இருக்கிறது என்பதனை இந்த ஆர்டிகிள் 370 என்பது தெளிவாக விளக்குகிறது. ஆனால் இந்த 370 அமலில் இருக்கும் போது இந்திய நாடாளுமன்றத்தால், குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது அவர்கள் இயற்றக்கூடிய எவ்வித சட்டமும் இவர்களை எந்த வகையிலும் பாதிக்காமல் இருக்கும் என்ற ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் தாங்கள் எதை அறிமுகம் செய்தாலும் எதை கொண்டு வந்தாலும் இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் அதனை எதிர்க்கிறது என்ற ஒரு நோக்கத்தின் காரணமாகவே இந்த ஆர்டிகிள் 370 அதாவது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய இந்த சட்டத்தினை கடந்த 2019 அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அதனை நீக்கி ஒரு உத்தரவு ஒன்றினை வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தை போலவே அவர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் போலவே ஜம்மு காஷ்மீருக்கும் வழங்கப்படும் என்று அப்போது தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்ட போது ஜம்மு காஷ்மீர் லடாக் என்று 2 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் சட்டமன்றங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் இருப்பார்கள் என்றும், ஆனால் லடாக் என்ற இந்த பகுதிக்கு இந்த யூனியன் டெரிட்டரிக்கு இது போன்ற ஒரு அமைப்பு என்பது இருக்காது என்று தெரிவித்திருந்தார்கள். இதனை தொடர்ந்து பலரும் சுமார் 27 பேர் நீதிமன்றத்தினை நாடி இருக்கக்கூடிய நிலையில பல நாட்களாகவே இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நீண்ட நெடிய விசாரணையாக சுமார்
47 வாதி பிரதிவாதிகளிடம் இது தொடர்பான வாதங்கள் என்பது முழுமையாக கேட்டறியப்பட்டிருக்கின்றன. 2019 ஆகஸ்ட் மாதம் தான், குறிப்பாக இந்த 5-6 ஆகிய தேதிகளில் தான் அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் இந்த சட்டப்பிரிவு 370 அதில் மட்டுமல்லாமல் அதனுள் இருக்கக்கூடிய 35A என்ற ஒரு சட்டப்பிரிவையும் அந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்துதான் அரசு சாசனத்திற்கு எதிரானவை என்று கூறி பல மனுக்கள் என்பது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 370 சட்டப்பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குகிறது என்ற ஒரு காரணம்தான் இந்திய நாடாளுமன்றம் குறிப்பாக மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அதனை நீக்கிவிட்டால், 370 நீக்கிவிட்டால் மற்ற மாநிலங்களில் எவ்வாறு மத்திய அரசு தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடிகிறதோ அதே போன்ற ஒரு அதிகாரம் என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதியிலும் செலுத்த முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு மத்திய அரசு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே அந்த 370 என்ற அந்த சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்திருக்கிறது. ஆனால் கடந்த 4 இது தொடர்பான போராட்டம் என்பது உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அதே வேளையில் ஜம்மு காஷ்மீரிலும் இது போன்ற ஒரு தொடர் போராட்டம் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே எழுந்திருக்கிறது. ஆரம்பத்தில் 2019 இது போன்ற ஒரு சட்டப்பிரிவு செல்லாது என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எவ்வித மக்களும் எவ்வித போராட்டங்களையும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அவர்களை வீட்டு சிறையில் அடைத்து பலரை கைது செய்வன போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திருந்தது. தற்போது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது 5 கொண்ட அமர்வின் மூலமாக வாசிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் இந்த சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கிற்கான தீர்ப்பை தற்போது வாசித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கிய சிறப்பு அந்தஸ்து குறிப்பாக ஆர்டிக்கல் 370 என்பது தற்போது செல்லுமா செல்லாதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில 5 கொண்ட அமர்வும் ஒரே மாதிரியான தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் தற்போதைய தகவலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு வழக்குகள்ல 5 கொண்ட அமர்வு ஒரு விசாரணை எடுத்து அதற்கு தீர்ப்பு வழங்கும் போது அதில் 3 மாறுபட்ட தீர்ப்பை வழங்குவார்கள், மேலும் 2 அதற்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். அந்த அடிப்படையில அந்த வழக்கு என்பது மீண்டும் பிரதிவாதிகளுடைய விசாரணை என்பது ஆரம்பம் முதலே நடத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் இந்த வழக்கு என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவமான ஒரு வழக்கு என்றால் ஜம்மு காஷ்மீர் என்பது ஒரு தனி அரசியல் அமைப்பை வைத்து செயல்பட்ட ஒரு தனி ஒரு நாடாகவே கருதப்பட்ட ஒரு தொடர்ந்து இந்த வழக்கில் 5 கொண்ட அமர்வு தனித்தனியாக தங்களுடைய தீர்ப்பினை தற்போது வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக 5 ஒரே மாதிரியான தீர்ப்பை மையக்கருவாக தற்போது வைத்து இந்த தீர்ப்பை தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் முதலில் வாசிக்க தொடங்கியிருக்கிறார். எனவே 5 ஒரே மாதிரியான தீர்ப்பை வாசிக்க இருக்கக்கூடிய நிலையில இதனை தனித்தனியாக வாசித்து இதில் இதனால் வரை தங்களிடம் வழங்கிய வாதங்கள் என்ன, இதற்கு மத்திய அரசு இதனை நியாயப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான வாதங்களை முன்வைத்தது, இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து வழங்கினால் அந்த மாநிலம் என்பது எவ்வாறு வளர்ச்சியடையும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு என்பது தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மத்திய அரசு இதில் தெரிவிக்கக்கூடிய ஒரு வாதம் என்பது இந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு 2 குறிப்பாக 2 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா அளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதனை மத்திய அரசு தங்களுடைய வாதமாக தொடர்ந்து முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக மாநிலத்தினுடைய வளர்ச்சி சுற்றுலா சட்டம் ஒழுங்கு ஆகியவை ஜம்மு காஷ்மீர்ல மேம்படுத்தப்பட்டிருக்கு என்பதை மத்திய அரசு தன்னுடைய வாதமாக உச்ச நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசிற்கு மாநிலங்களை மறுசீரமைக்க பரந்துபட்ட அதிகாரம் இருக்கிறது. அதே போல மத்திய அரசு ஒரு மாநிலத்தினுடைய பெயரையோ பகுதியோ எல்லையோ மாற்றி அமைக்கலாம் என்றும் அதில் மட்டுமல்லாமல் ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கான அதிகாரம் கூட மத்திய அரசுக்கு இருக்கிறது என்ற ஒரு வாதம் இந்த வழக்கினுடைய வாதங்கள்
நடைபெற்ற போது மத்திய அரசு தங்களுடைய தரப்பு வாதமாக நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தது. ஆனால் இந்த தரப்பு வாதங்கள் என்பது வாதி பிரதிவாதியாக ஏற்கனவே இந்த வழக்கை தொடுத்த 27 நபர்களிடமிருந்து தனித்தனியாக விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கிய கருத்து என்பது ஜம்மு காஷ்மீரில் இந்த சட்ட திருத்தம் செல்லாது என்று அறிவித்த போது அப்போது குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமலில் இருந்தது. ஆனால் இது தொடர்பாக மாநில சட்டமன்றங்களுடைய பிரதிநிதிகளிடம் இது தொடர்பான கருத்தை கேட்க வேண்டும் என்று ஆர்டிகல் 370 குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல்வேறு திருத்தங்கள் இதனை முழுமையாக குடியரசுத் தலைவரோ மத்திய அரசோ இதனை பின்பற்றாமல் இது போன்ற ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆளுநர் எவ்வாறு இந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதற்கான ஒரு முன்மொழிவை எடுக்க முடியும் என்பன போன்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் இந்த வழக்கை தொடர்ந்த 27 தரப்பு நபர்களும் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய கருத்தாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது அந்த மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்ட போது அந்த மாநிலத்தினுடைய தலைமை பிரதிநிதியாக ஆளுநரும் அதே போல குடியரசுத் தலைவரும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த மாநிலத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை ஆளுநர் மூலமாக எடுக்கலாம், அதில் எவ்வித தவறும் இல்லை என்பதை தான் மத்திய அரசு தொடர்ந்து நியாயப்படுத்தி வருகிறது. இந்த 370 சட்டப்பிரிவு ஒரு தற்காலிக ஏற்பாடு என்று மத்திய அரசு தொடர்ந்து நீதிமன்றத்தில் வாதிட்டு வந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தற்போது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தனித்தனியாக இந்த தீர்ப்பினை வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் இந்த தீர்ப்பினை முதலில் வாசிக்கிறார். 5 நீதிபதிகளும் ஒரே மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்குவதாக தற்போது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த தீர்ப்பு மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்குமா அல்லது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவாக இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 5 நீதிபதிகளுடைய தீர்ப்பு எவ்வாறு அமையிருக்கிறது என்ற இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்பது இன்னும் சில வினாடிகளில் தெரிய வரும். இதற்கான தீர்ப்பை தொடர்ந்து 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வாசித்து வருகிறது. ஆர்டிகல் 370 பற்றி குறிப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவு 35A குறிப்பாக அதனை குறிப்பிட வேண்டியது ஒரு கட்டாயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும்போது 1956 இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் இணையும் போது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அப்போது உருவாக்கப்பட்ட அந்த பிரிவு 35A என்பது தெளிவாக குறிப்பிடுவது ஜம்மு காஷ்மீருக்கென்ற ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் என்பது இருக்கிறது. அதில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருந்தால் நாங்கள் இந்தியாவுடன் இணைகிறோம் என்று 1956 இரு நாடுகளிடையே ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் போது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த 370 தற்போது நீக்கப்பட்ட பிறகு இதில் ஏற்கனவே போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை இந்தியா மீறி இருக்கிறது. ஏனென்றால் ஜம்மு காஷ்மீருக்கென்ற ஒரு தனி அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய நிலையில இதனை ஒப்பந்தமாக கொண்டுதான் இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் இணைந்த நிலையில இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வகையில் இந்திய அரசு குறிப்பாக மத்திய அரசு செயல்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த வழக்கை தொடர்ந்தவர்களுடைய வாதமாக இருக்கிறது. எனவே இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வாசிக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது குடியரசுத் தலைவர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து என்பது செல்லுமா செல்லாதா என்ற ஒரு முக்கிய வழக்கினுடைய தீர்ப்பாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இந்த தீர்ப்பை. எனவே இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் அடுத்தடுத்த வரக்கூடிய சில உத்தரவின் மூலமாக தெரிய வர இருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சியை காஷ்மீரில் அமல்படுத்தக்கூடாது என எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்பன போன்ற கருத்து என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தற்போது அந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக அந்த தீர்ப்பை குறிப்பிட்டிருப்பதை வாசித்து வருகிறார். ஆனால் இதில் யாருக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு இருக்கப் போகிறது என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த தீர்ப்பை பொறுத்தவரை யாருக்கு சாதகமாக அமையும் என்பதே தற்போதைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ராம்குமார் சிவா, இந்த தீர்ப்பானது தற்பொழுது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக இருக்கிறது. தொடர்ச்சியாக
உச்சநீதிமன்றம் ஆளுநராக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, ஒரு குட்டு வைக்கக்கூடிய செயலையை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. எனவே இப்போது இந்த வாசிக்கப்படக்கூடிய தீர்ப்பானது ஒரே மாதிரியாக வாசிக்கப்படுகிறது என்போது, ஜம்மு காஷ்மீருக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து என்பது நீக்கப்படலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறதா? இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் என்ன கூறுகின்றனர்? நிச்சயமாக, அதாவது இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இறுதி நம்பிக்கை தான் உச்சநீதிமன்றம். எனவே உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்பது ஒரு இறுதியானதாக பார்க்கப்பட்டாலும் கூட, அதில் பல்வேறு மேல்முறையீடுகள் செய்து இந்த வழக்கினுடைய வாதங்கள், இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை தொடர்ந்து நீட்டிக்க பல்வேறு வாய்ப்புகள் சட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தான் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு என்பது ஒரு வழக்கை விசாரிக்கும் போது, அதில் 5 நீதிபதிகளுடைய கருத்து, 5 நீதிபதிகளுடைய வெவ்வேறு எண்ண ஓட்டங்கள், குறிப்பாக அவர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்களை வைத்து இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பினை எழுதியிருக்கும். குறிப்பாக இதன் தொடர்பான தீர்ப்பு எழுதும் போது ஒருவருக்கு ஒருவர் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அவர்கள் பரிமாறி இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை 16 நாட்களாக நடைபெற்ற இந்த வாதங்களின் போது அவரவருக்கு எழுந்த ஐயங்களை அந்த வாதங்களின் போதே அவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்திருக்கக்கூடிய நிலையில, ஒவ்வொருவரும் தங்களுக்கு தங்களுடைய அனுபவங்களை வைத்து எழுதக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக மக்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதே அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தனித்தனியாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வாசிக்க இருக்கிறோம் என்று ஏற்கனவே தலைமை நீதிபதி ஜிஒய் சந்திரசூட் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில, 5 நீதிபதிகளும் மூத்த நீதிபதிகளாக இருக்கிறார்கள். குறிப்பாக மிகப்பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்த நீதிபதிகள், கொலிஜியத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நீதிபதிகள். எனவே இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நியாயமாக இருக்கும் என்பதே தற்போது அரசியல் நோக்கர்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. இந்த 370 அதிகாரம் என்பது மீண்டும் காஷ்மீர் மக்களுக்கு வழங்கப்படுமா, அல்லது மத்திய அரசு, குறிப்பாக அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் எடுத்திருக்கக்கூடிய முடிவு செல்லுமா என்பன போன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தனித்தனியாக நீதிபதிகள் இந்த தீர்ப்பை, ஒரே மாதிரியான தீர்ப்பை தற்போது வாசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் இந்த தீர்ப்பை தொடர்ந்து தற்போது வாசித்து வரக்கூடிய நிலையில, ஆனால் அனைத்து நீதிபதிகளுடைய சாராம்சமும் இந்த தீர்ப்புடைய சாராம்சம் என்பது ஒரே மாதிரியான மையக்கருவை கொண்டுதான் இயங்கும் இருக்கும் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, அவரவனுடைய அனுபவங்களை வைத்து இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருத்தங்கள் இருக்கும் என்பது நீதிபதிகளுடைய தீர்ப்பின் பிறகு தெரிவரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. தற்போது அரசியல் மக்களுடைய கருத்து, இந்த தீர்ப்பு மக்களுக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும், ஆண்டாண்டு காலமாக ஒரு தனி அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி வாழக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதே அரசியல் நோக்கர்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. ராம்குமார். சிவா, தற்பொழுது நாம் இந்த காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து குறித்தாக ஒரு 3 வாதங்களாக தீர்ப்பு வாசிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரே மாதிரியான கருத்து என்ற ஒரு நிலை மாறி தற்பொழுது 3 தீர்ப்புகளாக வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்பது ஒரு வழக்கை விசாரிக்கும் போது, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் அவரவர் அனுபவங்கள் என்பது தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில, அவரவர் அனுபவங்களை வைத்துதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்பது இடம்பெறும். அந்த அடிப்படையில 5 பேருடைய தீர்ப்பும் ஒரே மையக்கருவை வைத்து இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில, தற்போது 3 மாதிரியான தீர்ப்புகள் என்பது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் டிஒய் சந்திரசூட் தலைமையிலான தலைமை நீதிபதிகள் கொண்ட அமர்வு வாசித்து வரக்கூடிய நிலையில, இந்தியாவுடன் இணைந்த பிறகு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து என்பது கிடையாது என்ற ஒரு
ஒரு தனிப்பட்ட தீர்ப்பு என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு சற்று ஒரு ஏமாற்றம் அடைந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் கூட 5 நீதிபதிகளுடைய தீர்ப்பும் ஒரே மாதிரியானதாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த தீர்ப்பு முடியாகும். அந்த அடிப்படையில் தற்போது வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து என்பது இந்தியாவுடன் இணைந்த பிறகு இனி கிடையாது. அதாவது குடியரசுத் தலைவர் 370 ரத்து செய்தது செல்லும் என்ற ஒரு உத்தரவு தான் தற்போது தீர்ப்பின் மூலமாக தெளிவாக தெரிகிறது. அதாவது சட்டப்பிரிவு 370 என்பது தற்காலிகமானதுதான் என்று ஏற்கனவே மத்திய அரசு தன்னுடைய வாதங்களின் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தாலும் தற்காலிகமான ஒரு தனி அந்தஸ்தை ரத்து செய்த மத்திய அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக அமல்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மக்களுக்கு தனியாக அதாவது ஜம்மு காஷ்மீர் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசங்கள் பிரிக்கப்பட்ட போதிலும் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும்தான் ஒரு மாநிலத்திற்கு வழங்கப்படக்கூடிய அதாவது புதுச்சேரியில் எவ்வாறு சட்டமன்றங்கள் மூலமாக அவனுடைய தனிப்பட்ட அதிகாரங்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக அவர்கள் இயற்றுகிறார்களோ அதே போன்ற ஒரு வாய்ப்பு என்பது ஜம்மு காஷ்மீருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இது தொடர்பான ஒரு சட்டமன்றம் மூலமாக அதாவது மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் ஜம்மு காஷ்மீரில் உருவாக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சி இருக்கும். அந்த ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு புதிய ஆளுநர் வந்து மத்திய அரசால் நியமிக்கப்படும். எனவே இவை முழுமையாக மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் வரும் என்பதுதான் இந்த சிறப்பு அந்தஸ்து 370 நீக்கியதற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டாண்டு காலமாக 1956 ஒரு தனி அரசியலமைப்பை பின்பற்றி ஜம்மு காஷ்மீர் தங்களுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்து வந்த நிலையில எவ்வாறு அம்பேத்கர் வகுத்து தந்த ஒரு சட்டத்திட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று ஒரு தனியான ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பது ஜம்மு காஷ்மீரில் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் அதனை நிறுத்து போக செய்யக்கூடிய வகையில மத்திய அரசினுடைய செயல்பாடு இருக்கிறது என்பதே இந்த வழக்கை தொடர்ந்த பல்வேறு தரப்பினர் குறிப்பாக 27 வாதிகளுடைய வாதங்களாக இருக்கிறது. ஆனால் தற்போதைய இந்த தீர்ப்பு என்பது சட்டப்பிரிவு 370 தற்காலிகமானவை என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்தியாவுடன் இணைந்த பிறகு ஜம்மு காஷ்மீருக்கென்ற இந்த சிறப்பு அந்தஸ்து என்பது கிடையாது என்ற ஒரு தரப்பு தீர்ப்பு என்பது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 5 நீதிபதிகளுடைய தீர்ப்பு எவ்வாறு இருக்கும்? குறிப்பாக 5 நீதிபதிகளில் 3 பேர் ஒரே மாதிரியான தீர்ப்பை வழங்கினால் 3 பேர் வழங்கிய தீர்ப்பு தான் செல்லும் என்பதே ஆண்டாண்டு காலமாக இந்த பல்வேறு வழக்குகளில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட முக்கிய அம்சங்கள். அந்த அடிப்படையில தற்போதைய தீர்ப்பு என்பது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து இந்தியா இணைந்த பிறகு கிடையாது என்ற ஒரு தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை தற்போது வாசித்து வரக்கூடிய நிலையில இதில் அடுத்தடுத்த நீதிபதிகள் எவ்வாறு தங்களுடைய கருத்தினை தெரிவிக்க இருக்கிறார்கள், அவர்களுடைய தீர்ப்பு இதிலிருந்து மாறுபடுமா, அல்லது ஒரே மைய கருத்தை கொண்டுதான் தங்களுடைய தீர்ப்பு இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 5 நீதிபதிகளுடைய தீர்ப்பும் இதுதானா என்பது இன்னும் சில நிமிடங்கள்ல தெளிவாகிவிடும். அந்த அடிப்படையில தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது காஷ்மீர் மக்களுக்கு சற்று ஒரு எதிரானதாக பார்க்கப்பட்டாலும் கூட மத்திய அரசு இதில் தெரிவிக்கக்கூடியது இந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு சுற்றுலா அளவிலும் சரி பல்வேறு பொருளாதார ரீதியிலும் சரி ஜம்மு காஷ்மீர் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு என்பது மத்திய அரசுடைய வாதங்கள் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மத்திய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இந்த சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது தற்காலிகமானதுதான் என்ற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்து முன்வைத்ததை தற்போது நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். சட்டப்பிரிவு 370 தற்காலிகமானது என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் இணைந்த பிறகு சிறப்பு அந்தஸ்து என்பது ஜம்மு காஷ்மீருக்கு கிடையாது என்பதனை தெல்ல தெளிவாக இந்த தீர்ப்பின் மூலமாக தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தற்போது தெரிவித்து வருவது இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார்.
சிவா, இந்த 370 சிறப்பு சட்டம் ரத்தின் உடைய 35 அதையும் நீக்குவதாக குடியரசுத் தலைவர் அன்று தெரிவித்திருந்தார். அக்டோபர் 19 ஆகஸ்ட் 6 தேதி தெரிவித்திருந்தார். இந்த 35A குறித்தாக இன்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனென்றால் எந்த ஒரு மாநிலத்தில் இருப்பவர்களும் அங்கு சென்று நிலம் வாங்கலாம், தொழில் தொடங்கலாம் என்ற ஒரு கருத்து அதில் இருக்கக்கூடியது. இது குறித்தாக இன்றைய நீதிபதிகளுடைய பார்வை எப்படி இருக்கும்? நிச்சயமாக அனைவருக்கும் தெரிந்தது, சிறப்பு அந்தஸ்து 370 தான். அதாவது இந்த ஆர்டிகல் 370 ரத்து செய்யக்கூடிய அதே நிலையில 1954 அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போதே அந்த அரசியலமைப்பில் 35A சட்டப்பிரிவு என்பது அப்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த 35A சட்டப்பிரிவு எதனை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒருவர் நிரந்தரமாக அந்த பகுதியில வசிக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருக்கு அதே பகுதியில் அரசு வேலை என்பது வழங்கப்படும் என்றும், மாநிலத்தில் அவர்கள் சொத்து வாங்குவதற்கும் மற்றும் மாநிலத்தில் அவர்கள் வசிப்பதற்கு பல்வேறு சிறப்பு உரிமைகள் வழங்குவதுதான் இந்த சட்டப்பிரிவு 35A. எனவே ஏற்கனவே 2019 இந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களைப் போலவே ஜம்மு காஷ்மீருக்கும் கிடைக்கும் என்று குடியரசுத் தலைவர் இந்த 370 நீக்கப்பட்டதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் போது அப்போது அவர் தெரிவித்திருந்தார். அப்போதே இந்த சட்டப்பிரிவு 35A சேர்த்து அவர்கள் நீக்கியிருக்கக்கூடிய நிலையில இன்று இந்த தீர்ப்பில் அது தொடர்பான ஒரு தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மூலமாக நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த வழக்கை தொடர்ந்த 27 தனித்தனி மனுக்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது, சட்டப்பிரிவு 35A அந்த ஒப்பந்தத்தை இந்தியா மீறியிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் என்பது, நாங்கள் இந்தியாவுடன் இணையும் பட்சத்தில் தங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு உறுதிமொழியினுடைய அடிப்படையிலேயே ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் இணைந்தது. ஆனால் இந்த சட்டப்பிரிவை, இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து தற்போது இந்தியா செயல்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த வழக்கை தொடர்ந்தவர்களுடைய வாதங்களாக இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் இணைந்த பிறகு சிறப்பு அந்தஸ்து என்பது கிடையாது என்றும், அதே போல இந்த சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 என்பது தற்காலிகமானவை என்று தெரிவிக்கும் போதே மத்திய அரசு குடியரசுத் தலைவர் எடுத்திருக்கக்கூடிய அனைத்து நடைமுறைகளும் செல்லும் என்பதை விளக்கக்கூடிய வகையில்தான் இந்த தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது. 5 நீதிபதிகளுடைய தீர்ப்பும் தலைமை நீதிபதி டிவை சந்திரசூட் வாசிக்கக்கூடிய தீர்ப்பு தானா அல்லது அவர்கள் வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்குவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில 5 இருவர் வேறு தீர்ப்பையும் 3 மாறுபட்ட தீர்ப்பையும் வழங்கினால் 3 வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படும். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை இவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்பது ஒரு இறுதியான ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த சட்ட திட்டங்களில் பல்வேறு மேல்முறையீடுகள் மூலமாக இந்த வழக்கை மேலும் எடுத்து விவாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. தற்போதைய தீர்ப்பு என்பது இந்த ஆர்டிகல் 370 தற்காலிகமானவை, இந்தியாவுடன் காஷ்மீர் இணைக்கப்பட்ட பிறகு அவற்றுக்கு சிறப்பு அந்தஸ்து என்பது கிடைக்காது என்பதனை தெல்ல தெளிவாக்கி இருக்கிறது. ராம்குமார் சிவா, தற்போது போர் சூழலை கருத்தில் கொண்டே இந்த சிறப்பு அந்தஸ்து அப்போது வழங்கப்பட்டது என்ற ஒரு கருத்தினை உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்று இந்தியாவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பினை உற்று நோக்கி வரும் ஜம்மு காஷ்மீர் கூட மக்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது ஆட்சிமாகவே அவர்கள் இந்த தனி அரசியலமைப்பு சட்டத்தில் வாழ்ந்து வந்த நிலையில 2019 அப்போது ஜம்மு காஷ்மீரில் இருந்த அந்த அரசியலமைப்பை அந்த சட்டமன்றத்தை கலைத்த பிறகு 6 காலம் ஆளுநருடைய ஆட்சியின் கீழ் ஜம்மு காஷ்மீர் இருந்தது. அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில்தான் இந்த
சிறப்பு அந்தஸ்து என்பது ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தில் இத்தனை வாதங்கள் முன்வைக்கும் போது மாநில சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எவ்வித திருத்தங்களையும் மத்திய அரசு மேற்கொள்ள முடியாது என்பதை இந்த ஆர்டிகல் 370 மற்றும் அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவு அந்த சட்டப்பிரிவு 35A தெல்ல தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் மத்திய அரசு குடியரசுத் தலைவரின் ஆட்சியில் இருக்கும் போது இது போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டது என்பது சரியானதாக இல்லை. ஏனென்றால் அந்த மாநிலத்தின் அப்போதைய பிரதிநிதியாக இருந்தவர் முதலமைச்சர் இல்லாத போது ஆட்சியை கலைத்த போது ஆளுநர் மூலமாக அந்த மாநில சட்டமன்றம் என்பது இயங்கப்பட்ட போது ஆளுநர் என்பவர் யார்? மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு பிரதிநிதி. அவ்வாறு மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியை வைத்துக் கொண்டு அந்த மாநிலத்தினுடைய அதிகாரங்களை பறிப்பது என்பது முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறை என்பதைத்தான் இந்த வழக்கை தொடர்ந்தவர்களுடைய வாதங்களாக இருக்கிறது. ஆனால் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வாசித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு 370 சட்டப்பிரிவு என்பது அப்போதைய போர் சூழல் காரணமாக வழங்கப்பட்டதுதானே உரிய, இது நிரந்தரமானவை இல்லை. எனவே இதில் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அணுகுமுறை, இந்திய குடியரசுத் தலைவர் எடுத்திருக்கக்கூடிய உத்தரவு செல்லும். எனவே இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் இணைத்த பிறகு அதற்கான சிறப்பு அந்தஸ்து கிடையாது என்பதிலே இந்த தீர்ப்பு செல்ல தெளிவாக்கி இருக்கிறது. ராம்குமார் சிவா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.